தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பொதுவாக மொபைல் ஃபோன் வாங்கும்பொழுது மொபைல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனில் நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதாவது கேமரா இருக்கிறதா இருந்தாலும் சரி, டிஸ்பிளே இருந்தாலும் சரி, ரேம் போன்ற ப்ராசஸர்ன்ட்டு எல்லா வகையிலும் நம்ம பார்ப்போம். ஆனால் கடைசியாக அதில் வந்து சார்ஜர் அப்படின்னு நம்ம வரும்பொழுது, சார்ஜர் அதாவது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4000 mAh 5000 mAh அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக அந்த சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற எல்லா மொபைல் ஃபோன்லையுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது கம்பல்சரி கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னா என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னா என்ன அப்படின்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எது, இது உண்மையா பொய்யா, இது உண்மையிலே ஃபாஸ்ட் சார்ஜிங்னா அது எவ்வளோ நேரத்தில் ஆகும் போன்ற விவரங்களை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, யூஎஸ்பி வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக காமனாக எல்லா டிவைஸுக்கும், அதாவது லேப்டாப்பாக இருந்தாலும் கேமராவாக இருந்தாலும் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த ஒரே கேபிள் வச்சு யூஸ் பண்ணணும், ஒரு யூனிவர்சலாக வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த யூஎஸ்பி கேபிள் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இது எந்த டைமில் கொண்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1995 அந்த பீரியட்லலாம் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள், இந்த எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய நிறுவனங்கள், லேப்டாப் நிறுவனங்கள், அந்த மாதிரி மொபைல் ஃபோன் நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு அவங்க வந்து நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்கணும், தனித்தனி கேபிள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிதான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த யூஎஸ்பி அப்படின்றத ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அந்த யூஎஸ்பியில் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த யூஎஸ்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் சீரீஸ் பஸ் அப்படின்றது தான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம், யூனிவர்சல் சீரீஸ் பஸ் அப்படின்றது. இந்த யூஎஸ்பியில் பொதுவாக வந்து மூணு வகை உண்டு. யூஎஸ்பி டைப் ஏ ஒன்று இருக்குது, பி ஒன்று இருக்குது, சி ஒன்று இருக்குது. இந்த ஏ அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்றதெல்லாம் வந்து பழைய கேமராக்கள், பழைய செல்ஃபோன் ஆரம்ப காலகட்டத்தில் வந்த செல்ஃபோனுக்கு உரிய சார்ஜர் போடுற சில கேபிள்ஸ்லாம் வந்து ஏ டைப்பில் வந்திருந்தது. ஒன்லி சார்ஜ் மட்டும்தான் ஏறும், டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட் அப்படியே ஸ்லோவாக தான் ஏறும். அந்த கேபிள் தான் டைப் வந்து ஏ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் டைப் பி அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னென்னா, இது பொதுவாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க, டைப் அந்த பின்றது இப்போ எக்ஸ்சேஞ்ச் கேபிள், லேப்டாப்லாம் லேண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு கேபிள் வர மாதிரி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியில் வரும். அது மட்டும் கிடையாது, பியில் இன்னும் ரெண்டு வகை இருக்குது, மினி யூஎஸ்பி அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மைக்ரோ யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மினி யூஎஸ்பி அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலகட்டத்தில், அதாவது மொபைல் ஃபோன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்ப அந்த ஏலாம் முடிஞ்சிட்டு இடைப்பட்ட காலத்தில் வந்த ஒரு சார்ஜர். ரெண்டாவது மைக்ரோ யூஎஸ்பின்றதுனா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிடுறது மைக்ரோ யூஎஸ்பி அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ நம்ம நிறைய பேர் லேட்டஸ்ட்டாக எல்லா மொபைல் ஃபோனுக்கும், கடையில் நார்மலாக ஒரு ஃபோன் எந்த ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இல்லாமல் மைக்ரோ யூஎஸ்பி அதான் சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க, இப்போ நாம் கரண்ட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கிற மொபைல் ஃபோன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பெரிய வித்தியாசங்கள் இந்த மூணு வகையில். மூணாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் சி அப்படின்னு சொல்கிறது, அந்த யூஎஸ்பியில் டைப் சி. இந்த டைப் சின்றதான் இப்போ அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதுதான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறது. இந்த டைப் சியில் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான வெர்ஷன் இருக்குது. இது 1.0, 2.0, 3.0, இப்போ 3.1 வரைக்கும் வந்துருச்சு, 1.4 வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வெர்ஷன் எதுக்காக சப்போர்ட் பண்ணுது, டைப் சியில் சொல்கிறேன், யூஎஸ்பி டைப் சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அதை நம்ம அதில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அது ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டோட ஸ்பீடை பொறுத்து மட்டுமே கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற கேபிளை பொறுத்தும் அது அமையும். அந்த ஸ்பீடு, அந்த ப்ரௌசிங் ஸ்பீடுன்றது இது இந்த கேபிளை பொறுத்தும் அமையும். அப்போ வந்து நீங்கள் 1.0 வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், 2.0ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், 3.0, 3.14 அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அந்த டைப் சியில் அது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சார்ஜ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே இது வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போது இப்போதைக்கு நம்ம கரண்ட்டில் இருக்கிறது ரெண்டு வகை தான் இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி, இன்னொன்று டைப் சி போர்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த டைப் சின்றதான் இப்போ லேட்டஸ்ட்டு, இனி வரும் காலகட்டத்தில் எல்லா மொபைல் ஃபோனுக்குமே டைப் சி தான் கொண்டு வர போகிறாங்க. இந்த டைப் சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பவங்களுக்கு டைப் சி வந்து காமனானது அப்படின்னு சொன்னாங்க. இந்த காமன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பின்னு மொபைல் ஃபோனில் இன்சர்ட் பண்ணும்பொழுது அதில் ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் வேணால் நீங்கள் மாற்றி வேணால் சொருவிக்க முடியும், அது ஒன்றுமே ஆகாது. நீங்கள் கண்ண முடிக்கிட்டு சொல்கிறனாலும் அது கரெக்டாக போய் இன்சர்ட் ஆகும். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சைடில் மட்டும்தான் அதில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண முடியும், ஆப்போசிட்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் உள்ளே போகாது. ஸோ இதுதான் இன்னொரு வித்தியாசம், இது இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டைப் சி எதுக்காக, ரெண்டாவது மைக்ரோ யூஎஸ்பின்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்தது அப்படின்ற விவரங்களும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மொபைலில் டைப் போர்ட் சி சப்போர்ட் இருக்கா அல்லது மைக்ரோ யூஎஸ்பி இருக்கா அப்படின்ற விவரங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த டைப் சினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய மொபைல் ரிவ்யூ நம்ம பண்ணிட்டுருக்கும்போது இதில் டைப் சி சப்போர்ட் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. ஆரம்ப காலத்தில் எனக்கு அது கொஞ்சம் புரியாமல் தான் இருந்தது, அதுக்கப்புறம் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் ஸ்டோர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.